பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஒரு பழைய பாடலோடு உங்களை சந்திப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் நிச்சயமாக இருக்கும். அப்பொழுது என்னுடைய பாட்டியார் ஒரு பாடலை சொல்லிக் கொடுத்தார்கள் எனக்கு. இன்றைக்கு இந்த உலகத்திலே இந்த கொரோனா காலத்திலே அநேக நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். மிகவும் நல்லது. பரிசுத்த வேதாகமும் அதைத்தான் நமக்கு சொல்கிறது. திக்கற்றவர்கள் படுகிற வேதனையிலே நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 13:2 கூட நாம் அந்நியரை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. உபசரிப்பை குறித்து சொன்ன ஆண்டவர் வலதுகை செய்வதை இடதுகை அறியாந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கேள்விக்குறி. நன்மை செய்ய வேண்டுமென்ற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மையோ என்னிடத்தில் இல்லை. ஒரு பெரிய கோடிக்கணக்கான பணங்கள் இருந்து தான் உதவி செய்ய வேண்டுமென்று இல்லை. நம்மிடத்தில் 2 ட்ரெஸ் இருந்தாலே அதில் 1 கொடுக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 2 காசை ஒரு அம்மா போட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னிடத்தில் உள்ளதை கொடு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே கொடுக்கிறதுக்கு நமக்கு மனசு மிகவும் மிகவும் முக்கியம். நன்மை செய்கிற விருப்பம் இருக்கிறது, ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை என்பது மிகவும் முக்கியம். வண்டியில் போகிறோம், ஒரு லிஃப்ட் கேட்பாங்க. உடனடியாக நமக்கு என்ன தோணுது? திடீர்னு நம்ம ரோட்டில் போகும் பிச்சைக்காரங்க கை நீட்டுவாங்க. நம்ம ஒன்றும் அவ்வளோ ஆயிரக்கணக்கில் கொடுத்து அவங்களுக்கு உதவி போகிறதில்ல. ஆனால் நம்ம கொடுக்குற எண்ணம் அப்போ தான் இருக்குதா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பல இடங்களிலே நான் லிஃப்ட்டுக்கு ஜனங்களை ஏற்றாமல் திரும்பவும் வந்து தேடி பார்த்துருக்குறேன். நிறைய பேரை காணோம். அப்போ தான் ஒருவேளை அது தேவ தூதர்களோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. அதனால் அநேக நன்மைகளை ஒருவேளை இழந்து போயிட்டேன். ஆகவே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அன்போடு பேசுகிற ஒரு காரியம், என் பாட்டி சிறு வயதில் நான் இருக்கும் பொழுது ஒரு அம்மா தன் மகனிடத்தில் காசு கொடுத்து கெரசினோ மற்ற காரியங்களும் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். அவன் போய் வாங்கிட்டு வந்தான். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, ஏன் தம்பி காசு கொடுத்து கெரசினோ அரிசியும் வாங்கிட்டு வர சொன்னேன், ரொம்ப நேரம் பண்ணிட்டேன்னு. இல்லைம்மா, நான் போயிட்டே இருந்தேன், வழியில் ஒருத்தர் வந்தாருமா, அவர் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரதமாக இருந்தது, அவர் ரொம்ப பசியில் இருந்தார், என்கிட்ட இருக்கிற காசு அவருக்கு நான் கொடுத்துட்டேன். அப்போது அவர் கையை நீட்டி வாங்கும்போது அவருடைய கையில் ஆணிகள் கடாவப்பட்ட காயங்களை நான் பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சுது, இது இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாங்களே அவங்க, அவர் தானா இது அப்படின்னு சொல்லி. அவரை ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான். பார்க்க எனக்குள்ளாக ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு, ஒரு பெரிய மனநிறைவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து அவர் பாடின பாடல் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னே தெரியாது. நான் மனம் திறந்து பேசுகிறேன். சிலர் அருமையான ஐயா சீர்காழி இயேசு பிரகாசம் என்று கூட போட்டிருக்கிறான், அவர் கூட இந்த பாட்டை எழுதலை. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு பாடல். இது யார் எழுதுனாங்கன்னே தெரியாது. இந்த பாடலை நாங்கள் பாடுறோம், நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க, எங்களோடு சேர்ந்து பாடுங்க, கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்துங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த பாடலை கேட்போம். கண்டதும் இல்லை.
நாயினிடத்தில் இந்த பாடலை பாடினான். இயேசு போல ஒருவரும் கொடுக்க முடியாது, இயேசு போல ஒருவரும் அன்பு செலுத்த முடியாது, இயேசு போல ஒருவரும் பேச முடியாது. இப்பொழுது இயேசு நம்மை தான் அந்த வேலையை செய்ய வைத்திருக்கிறார். நாமும் கூட அந்த நன்மை செய்கிற விருப்பத்திற்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அதிகமாக முடிந்த வரைக்கும் நன்மை செய்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபத்தோடு முடிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் நன்மை செய்கிற விருப்பம் எங்களிடத்தில் உண்டு, நன்மை செய்வதோ எங்களிடத்தில் இல்லை. ஆகவே இந்த குணத்தை மாற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு இந்த வேளையில் உதவி செய்யும். இந்த பாடலை கேட்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் அந்த பாடலை பாடி ஆண்டவரே அவருடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ளட்டும். தொடர்ந்து இதை கேட்ட யாவரையும் வல்லமையான கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ்.